ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மார்பக வலி அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து அதிகமான வலிகள் ஏற்படும் உங்களுடைய தொப்புலில் வந்து அதிகமான வலிகள் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் பிரேசியர் அண்ட் பேண்டிஸ் வந்து போடலாமா போடக்கூடாதா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா சப்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மலா கர்ப்ப அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து அதிகமான வலியோ எரிச்சலோ இந்த மாதிரி அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் வலிகள் வந்து ஏற்படும் அதுவும் ஒவ்வொரு தடையும் யூரின் போயிட்டு ரொம்ப வலிகளோடையோ இருந்தது ஒவ்வொரு தடையும் யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட இந்த மாதிரி இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அப்படி இருக்குதுன்னா நார்மலா இந்த சோப்போ க்ரீமோ இந்த மாதிரி போட்டு நல்லா வாஷ் பண்ணாம வெது வெதுப்பான சுடு தண்ணீரில் வந்து நல்லா உங்களுடைய பிறப்புறுப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரொம்ப வ வைக்கக்கூடாது ஏன்னா அதிகமான ஈரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா தொற்றுக்கள் பரவுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சோப்போ இல்ல க்ரீமோ இந்த மாதிரி நம்ம வேற இருக்கிற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணும் பொழுது பிறப்புறுப்பில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து அதோட பிஹெச் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும் இந்த சோப்போட ஓட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் இதனால அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியா எல்லாமே வந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இதனால நம்மளுக்கு சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு தான் சோப்போ வேற எந்த கிரீமோ இல்ல வேற எதையோ வச்சு நம்ம வாஷ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு இன்னும் இல்ல நார்மலா எண்ணெய் கூட நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்ல ரொம்ப எரிச்சலா இருக்குன்னா தேங்கெண்ணெய் கூட நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படியும் உங்களால வலி தாங்க முடியலன்னா ஒரு தடவை டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கும் நீங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் மெடிசின்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக சரியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நார்மல் டெலிவரி ஆகுது ஆக போகுதுன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட குழந்தைக்கு எதாவது ஆயிடுமோன்னு கூட இது பார்ப்பாங்க அதனால வச்சிட்டே இருக்காதிங்க ஒரு தடவை டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மார்பக வழிகள் நிறைய பெண்களுக்கு மார்பக சுற்றி புண்ணுகள் மாதிரியோ ரொம்ப வலிகள் மாதிரியோ ரொம்ப லைட்டா தொட்டா கூட ரொம்ப வலி ஏற்படும் அது என்ன காரணத்தினாலன்னா மார்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ மார்பகத்துல இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மார்பக குழாய்கள் வந்து நல்லா விரிவடைஞ்சு நம்மளுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஏற்றவாறு மாறுபட்டு இருக்கும் இதனால நம்மளுக்கு அந்த வலியோ அல்லது ரொம்ப எரிச்சலோ கூட உருவாகலாம் மார்பக காம்புகளை சுற்றி புண்ணுகள் வந்து உருவாகிறதும் நிறைய ஹார்மோன் மாற்றத்தினால கூட உருவாகும் ரொம்ப அழுத்தமாக துடைக்கிறதோ இல்லை ரொம்ப போட்டு இது பண்ணுறதோ பண் பண்ணக் கூடாது நீங்க ரொம்ப அழுத்தமா சொறியுறதோ இந்த மாதிரி ஏற்படும் பொழுது இன்னும் புண்கள் வந்து அதிகமாகும் அதே மாதிரி மாதிரிதான் நல்ல வெதுவெதுப்பான சுடு தண்ணியில வந்து நல்லா தொட~ நல்லா கழுவிட்டு நல்லா சாஃப்ட்டான ஆன cloth நல்லா wash பண்ணி பாருங்க இதுவே சரியாயிடும் normal லா தேங்காய் கூட நீங்க அப்ளை பண்ணலாம் அதுவும் சரியாகலைன்னா ஒரு தடவை doctor போய் consult பண்றது ரொம்பவே நல்லது ம~ அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு தொப்புளை சுத்தி அதிகமான வலியோ ரொம்ப குத்துற மாதிரி வந்து ஏற்படும் நம்மளோட கர்ப்பப்பை வந்து விரிவடையும் பொழுது குழந்தையோட வளர்ச்சி அதிகமாகும் பொழுது இந்த மாதிரியான வந்து உருவாகுறது ரொம்பவே இயல்பான தான் அதே மாதிரி நம்மளுடைய தொப்புள் கொஞ்சம் வெளியில வரும் பொழுது கூட இந்த மாதிரியான தொப்புளை சுத்தி அதிகமான அந்த குத்துற மாதிரியோ ரொம்ப வலிக்கிற மாதிரியோ கூட ஏற்படும் நார்மலா குளிச்சுட்டு அந்த பகுதியை வந்து நல்லா கிளீன் பண்ணணும் ரொம்ப சாஃப்டான கிளாத் வச்சு கிளீன் பண்ணணும் ரொம்ப ஹம் அழுத்தமா தொடைக்க கூடாது இது வந்து ரொம்பவே இயல்பான தான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்பாகலத்தில் பேண்டிஸ் அண்ட் ப்ளேசர் வந்து போடலாமா போடக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் காலத்துல இன்னஸ் வந்து போடலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரொம்ப டைட்டாகவோ ரொம்ப இறுக்கமாகவோ பழைய இன்னசை வந்து போடுறதை வந்து தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அதுவும் பேண்டிஸ் என்ன காரணம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கர்ப்பம் அந்த மாதங்கள் ஆக ஆக உங்களுடைய இடுப்பு பகுதிகள் வந்து ரொம்ப பெருசாகும் இடுப்பெலும்புகளும் நல்லா விதிவடைஞ்சு கொடுக்கும் அதனால் நீங்கள் பழைய இன்னசை போடும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆக ஆரம்பிக்கும் அந்த ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் நிறைய பெண்கள் அப்படி போடும் பொழுது அவங்களுக்கு குழந்தை ஹெட் பொசிஷன் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கூட இருக்கமாகவே ரத்த ஓட்டங்கள் போகாம அப்படியே இருக்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பிணிகள் வந்து பிரேசியர் வந்து போடலாமா போடக்கூடாதுன்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் போட்டா மார்பக வலிகள் அதிகமா ஏற்படுமோ அல்லது அஹ் பால் கட்டுமோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை தாய்ப்பால் சரியா சுரக்காதன்னு கூட நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இருக்கும் கர்ப்ப காலத்துல போடுறதுனால எந்த problem கிடையாது கண்டிப்பா போடலாம் ஆனா உங்களுக்கு மார்பக வளர்ச்சிகள் அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய brasier ஓட அளவ மாத்திட்டே இருக்கணும் முதல் மூன்று மாதத்துல போட்டதை நீங்க அடுத்த மூன்று மாதத்துல போடும் பொழுது இன்னும் இறுக்கமாதான் இருக்கும் so அடுத்த சைஸ் வாங்கிக் கொள்றது ரொம்பவே நல்லது கர்ப்ப எதுக்காக மா~ ஆஹ் வந்து போட சொல்றாங்கன்னா நார்மலா உங்களுடைய மார்பகங்கள் வந்து ரொம்ப கீழே இறங்காம இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒன்னு போட சொல்லுவாங்க இது கம்பல்சரியா போடணுமானா கண்டிப்பா கிடையாது ஒரு சிலருக்கு போட்டா ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா போடதை வந்து தவிர்த்து கொள்ளலாம் ரொம்ப டைட்டாவும் போடக்கூடாது ரொம்ப லூஸாவும் போடக்கூடாது கரெக்டா ஒரு நா ஒரு உங்களுடைய சைஸை விட ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி கொள்றது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு ரேசியர் போடுறதுனால மார்பக பால் கட்டும் எல்லாம் இருக்கும் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது பிரேசியருக்கும் இந்த பால் கட்டுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் நீங்க இறுக்கமாக அணியும் பொழுதுதான் ரொம்ப டைட்டா இது பொழுது ஆகும் பொழுதுதான் இந்த பால் கட்டுறது வலிகள் அதிகமாக ஏற்படுறது உருவாகிறது ஸோ கண்டிப்பா ஒரு சைஸை விட இன்னொரு சைஸ் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கி கொள்றது ரொம்பவே நல்லது நீங்க யூஸ் பண்ற கிளாத் எல்லாமே நல்லா ஒரு தடவை தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் கர்ப்ப காலத்தில் புது ட்ரெஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணத்தினால அப்படி சொல்றாங்கன்னா அந்த ட்ரெஸ்ல இருக்கிற டை அதாவது கரை அந்த அஹ் சாயங்கள் சொல்லுவாங்கல்ல அது ஒரு சில கெமிக்கல்ஸா இருக்கலாம் அது நிறைய பிளேஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கலாம் எங்கெங்கயோ வந்து நம்மளுக்கு ஒரு கொரியரே வந்தா கூட நிறைய கைகள் மாறி வந்திருக்கலாம் ஸோ அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமோ அதை போட்டு ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி கூட வந்து ஏற்படும் அதனால தான் கர்ப்பிணிகளை வந்து புது ட்ரெஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி எதுவும் கிடையாது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா வெயிலில் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க